ஹாய், ஹலோ, வணக்கம். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் நாங்கள் சென்று கண்டு ரசித்து மகிழ்ந்த மேகமலையை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். பசுமை மாறாத காடுகள், அரிதான தாவரங்கள், விலங்குகள், யானைகள், காட்டு எருமைகள், மான்கள், புலிகள் போன்ற பார்வையிடுவதற்கு எண்ணற்ற கண்கொள்ளா காட்சியாக விளங்குகிறது மேகமலை. மேகமலை 4-5 மலைச்சிகரங்களுக்கு நடுவே உள்ள ஒரு மிகப்பெரிய அழகிய பள்ளத்தாக்காக காட்சியளிக்கிறது. இது தமிழ்நாட்டில் உள்ள மலைகளிலேயே சிறந்த நில அமைப்பு கொண்டதாக மிகவும் அழகாக திகழ்கிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மிக அழகிய மலையாகும். மலை முழுவதும் மேகங்களின் ஆட்சி, அதனாலேயே என்னமோ இந்த மலைக்கு மேகமலை என்று பெயர் சூட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பச்சை பசேல் என பறந்து விரிந்து பளபளவென்று காட்சியளிக்கும் மேகங்களின் தாய் வீடுதான் இந்த அழகிய மேகமலை. பசுமையான நிலப்பரப்புடன் பெரிய பெரிய மரங்களுடன் இந்த பகுதி ரம்மியமாக காணப்படுகிறது. மிக அழகான சாய்ந்த நிலப்பரப்பில் மிக அழகான தேயிலை மற்றும் காப்பி பயிர் தோட்டங்களை காண்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அது எங்க இருக்கு? அது நம்ம ஜார், அது நம்ம ராஜஸ்தான். இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அங்க போறோமா? ஆமா. சரி, டாட்டஸ் இருக்கு போறோம். ஃளைட்ல ஆசியா போறோம். சூப்பர். நீ எங்க போறீங்க? ஏய், நான் சொல்றேன், யூடியூப்லயா? நீங்க எங்க போறீங்க அடுத்து? அடுத்தா அமெரிக்கா போறேன். நான் ஐபிஎல் கிரிக்கெட் டோலி பார்க்க போறேன். பொன்னியின் செல்வன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்போம். மிகவும் குறைவான செலவில் தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய மேகமலையினுடைய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன் இந்த மலைக்கு மேகமலைன்னு பேர் வந்தது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, மேகம் வந்து அப்படியே வந்து மலையை அப்படியே தட்டி தடவி ஆற தழுவி தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. நாம் இங்கே வந்தாலும் இந்த மேகமானது நம்மளை வந்து ஆற தழுவி நம்மளை அணைத்துக் கொள்கிறது என்பதுதான் உண்மை. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப நல்ல ஒரு குளிமை இங்கே தெரியுது. அருமையான மலையாக இருக்கிறது. இதில் இங்கே நீங்கள் பார்க்குறது ஹைவே டேம். மொத்தம் இதில் வந்து மொத்தம் இந்த மலைப்பகுதியில் வந்து 3 டேம் இருக்குங்கிறாங்க. இதில் 1 டேம் வந்து ஹைவே டேம் சொல்கிறாங்க. இங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப அருமையான இடமா இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய இடம் தான் இந்த மேகமலை. பாருங்கள், வானுயர்ந்த மலைகள், மிக ஆழமான பள்ளங்கள், அழகிய ஏரிகள், பல இயற்கை அழகுகள் கொட்டி கிடக்கும் மிகச்சிறந்த எழில் கொஞ்சும் ஊர்தான் இந்த மேகமலை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்குள்ள தேயிலை தோட்டங்களில் பறிக்கப்படும் தேயிலைகளை பக்குவப்படுத்தும் தொழிற்சாலையும் அருகில் அமைந்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மேகமலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணலார் எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு. நடுவில் லேக்கு, மலைகளுக்கு நடுவில் லேக்கு. அந்த மலைகளெல்லாம் படிப்படியாக தேயிலை எஸ்டேட் இருக்குது. சுற்றிலும் மரங்கள் இருக்குது. ரொம்ப அழகான வியூ. மேகம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மேகம் தவழ்ந்து கொண்டே இருக்கிறது. கிளைமேட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரையும் ஒரு 7 மாதங்கள் வந்து இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
இதில் ஒரு 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 என்ன அப்படின்னா ஒரு கருத்தை சொல்ல வரோம். நக்கோ நம்மாழ்வார் சொன்ன ஒரு கருத்து தான், நம்ம வந்து உயரமான மரங்களையெல்லாம் இது போன்ற உயரமான மரங்களெல்லாம் வெட்டிட்டு தான் இந்த டீ எஸ்டேட் வச்சுருக்காங்க. இது ஒரு கொடுமையான விஷயம் தான். ஏன் அப்படின்னா நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வானளாவிய உயரமாக வளரக்கூடிய மரங்களையெல்லாம் வெட்டிட்டு முழங்கால் உயரத்துக்கு வளரக்கூடிய தேயிலையை பணத்துக்காக நம்ம மனிதர்கள் வந்து இவ்வளோ தூரம் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதனால் வந்து நமக்கு வந்து மழை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறாரு. இந்த கருத்து உண்மையிலுமே ஒரு நல்ல கருத்து தான். இன்றைக்கி டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கு பசுமையாக தான் இருக்குது, பட் ஆனாலுமே வந்து அந்த இயற்கையை நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தமான செய்தியாக இருக்குது. இந்த மேகமலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த லேக் வந்து நம்ம தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஆறு மாதிரி இருக்குது, பட் ஆனால் லேக்கு தான் நல்லா இருக்குது, ரொம்ப அருமையான வியூ. மறக்காமல் நீங்கள் வாங்க. தேனி மாவட்டத்தில் சின்னமனூருக்கு பக்கத்தில் இந்த மேகமலை அப்படிங்கிற ஊர் இருக்குது. சின்னமனூர்லேருந்து மேகமலைக்கு மலைப்பாதை வழியாக போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்துட்டு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் வந்துட்டு தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே அந்த தேயிலை தோட்டங்கள்லாம் அப்படியே ரசிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். மேகமலை போகிறதுக்கு வந்துட்டு பஸ் வசதி வந்துட்டு இருக்குது. பஸ் வந்துட்டு பாதி தூரம் தான் போவோம். பஸ்ஸு எப்போயாவது ஒரு தடவை தான் வரும். அப்புறம் அந்த காரில் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் தோணும். காரணம், ரோடு இப்போ தான் போட்டுக்கிட்டுருக்காங்க. பாதி ரோடு வந்துட்டு ரொம்ப குண்டும் குழியுமாக ஜல்லி பரப்பி தான் கிடக்குது. அதனால் காரை காட்டிலும் ஜீப்பு, டாடா சுமோ போன்ற வாகனங்களை பயன்படுத்தி அதில் செல்வது மிகுந்த ஒரு உங்களுக்கு சிரமம் இல்லாமல் போயிட்டு வந்துடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென்னிந்தியாவில் ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மேகமலையும் இப்போ சேர்ந்துருக்கு. தேனி மாவட்டத்தில் சின்னமூருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மேகமலை வந்துட்டு மேகங்கள் தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு அழகிய ரம்மியமான இடமாக மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே ஒரு சூப்பரான ஒரு எழில் கொஞ்சம் பிளேஸாக மேகமலை உள்ளது. கிட்டத்தட்ட எங்கேயுமே பார்க்கவே முடியாத ஒரு சிறப்பான ஒரு லேண்டு, அதாவது ஒரு நில அமைப்பை கொண்ட ஒரு ரம்மியமான ஒரு பச்சை போர்வை தான் இந்த மேகமலை. கிட்டத்தட்ட 1920களில் வந்துட்டு இந்த மேகமலையில் வந்துட்டு வெள்ளைக்காரர்கள் வந்துட்டு தேயிலை தோட்டங்களை அமைத்து அப்போதைக்கு வந்துட்டு தேயிலை பறிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000-க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மேகமலையை சுற்றி வசிக்கிறாங்க. இந்த மேகமலை ஊராட்சி வந்துட்டு தற்போதைக்கு வந்துட்டு தேர்வு நிலை பேரூராட்சியாக மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் சொல்கிறாங்க. சின்னமனூர்லேருந்து கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மலைப்பாதையில் வந்துட்டு கிட்டத்தட்ட 18 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. நீங்கள் இந்த மேகமலைக்கு இந்த கொண்டை ஊசி வளைவுலாம் தாண்டி ஏறி வரும்போதே நீங்கள் அந்த போய்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மேகங்கள் வந்துட்டு உங்களை ஆற தழுவி அப்படியே உரசிட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் மலையில் பயணிக்கும் போதே மேகங்கள் வந்துட்டு உங்களோட வந்துட்டு உறவாட வந்துடும். இந்த மேகமலையில் ஹைவேவிஸ் மேலணை, கீழணை, தூவானம் அணை, மணலாறு, மணலாறு அணை, வெள்ளியாறு அணை, இரவங்களாறு அணை என மேகமலையை சுற்றி கிட்டத்தட்ட 5-க்கும் மேற்பட்ட அணைகள் இருக்குது. ஹைவேவிஸ் அணையில் வந்துட்டு கோல்டு ஃபிஷ்கள் வந்துட்டு நிறையா பிடிக்கிறாங்க. அதை வந்துட்டு அங்கேயே பக்கத்தில் வந்துட்டு சுட சுட சமைச்சு தர்றாங்க. இந்த மேகமலையில் பக்கத்துலேயே வந்துட்டு தேயிலை தொழிற்சாலை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த தேயிலை தொழிற்சாலைக்கு போயிட்டு தீத்தூள் தயாரிக்கும் முறை, அதன் செய்முறை விளக்கம் போன்றவற்றை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அங்கே போய் நீங்கள் பார்க்கணும்னா தனியாக அதுக்கு கட்டணம் செலுத்தணும். போதும். ஏன் இந்த மலைக்கு மேகமலைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எவ்வளவு மேகங்கள், இவ்வளவு மிஸ்டாக வந்து நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் கூட பார்க்க முடியாது. அப்படியே தடவிட்டு அப்படியே தாளாட்டி செலுத்து பாருங்கள். இந்த மேகமலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த மேகமானது நம்மையும் கட்டி தழுவி ஆற அணைத்துக் கொள்கிறது என்பதுதான் உண்மை. ரொம்ப அருமையான ஒரு பகுதியாக இருக்கிறது. மேகமலை ரொம்ப அழகாக அருமையாக இருக்கு. அதை அனுபவிக்கிறது வந்து ஒரு நல்ல மனநிலை வேணும். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரசிக்கும் தன்மை இருந்தால் அனைத்தும் நன்றாக இருக்கும். மிக்க அருமை, மிக அருமை. அதே போல்
ஹைவேவிஸ் அணையிலேருந்து அப்படியே தாண்டி போனீங்க அப்படின்னா இறைச்சல் பாறை அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு அருவி ஒன்றுனா நீங்கள் பார்க்கலாம். வருஷம் முழுக்க அந்த அருவியில் வந்துட்டு தண்ணி வருமா. அந்த தண்ணி வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஒரு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்ட தண்ணீர் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேகமலையில் யானைகளை வந்துட்டு சுற்றி திருவது வாடிக்கை. மேகமலை அப்படின்னாவே யானை தான். அந்தளவுக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். காலடித்தடம் நிறையா பார்க்க முடியும் உங்களால். அதே போல் யானைகளோட எச்சங்கள் அங்கேங்கன்னு நிறையா கிடக்கும். கிட்டத்தட்ட தோட்டங்களுக்கு நடுவே கூட ஒரு இலகுவாக வந்துட்டு ஒரு சரளமாக வந்துட்டு உள்ளே பூந்து வெளில வரக்கூடிய அளவுக்கு யானைகளோட எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேகமலையின் மேலுள்ள லேக் வியூ ஆகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேகமலையினுடைய மகாராஜா மெட்டு அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட். இங்க பாருங்க எவ்வளவு சல் 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 மேகம் பாருங்க. அடடடடா மரத்துக்கிட்டே மரங்களை கிழித்து கொண்டு வருகிறது. அடடடடா அடடடா அருமை அருமை அருமை. மகாராஜா மெட்டினுடைய உச்சி இதான் மேகமலையினுடைய டாப் எண்டு. இந்த டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழேலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. ஆனால் இங்கே எதுவுமே தெரியல பாருங்க. பயங்கர மிஸ்ட்டு எல்லாமே மிஸ்ட்டு பயங்கர பண்ணிதான். ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டு இவ்வளோ. அதாவது இப்போ வந்து நாங்கள் வந்து மேகங்களுக்கு மத்தியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் வந்து உண்மையுமே நான் பார்த்ததில்ல. இன்னும் அருமையாக அருமையாக இருக்குது. யானைகளை வந்துட்டு அந்த பகுதி மக்கள் ஒரு நண்பர்கள் போல் பழகி வச்சுருக்காங்களாம். அந்தளவுக்கு வந்துட்டு யானைகளை பக்கத்தில் வச்சு ரசிப்பாங்களாம். அதே மாதிரி வந்துட்டு கேரள வனப்பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய யானைகள் மேகமலைக்கு படையெடுத்து வருமாமா. அதே போல் மேகமலையில் இருக்கக்கூடிய இந்த வட்டப்பாறை, இந்த சன்னாசி மொட்டை, போதைப்புல் மேடு இது போன்ற இடங்கள்லேருந்து யானை வந்துட்டு வலசை போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த வட்டப்பாறையில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் காலையில் வந்துட்டு காலையிலையும் சாயங்காலமும் யானை கூட்டத்தை வந்துட்டு நம்ம அங்கே போனால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா மேகமலையில் இருக்கக்கூடிய யானைகள் வந்துட்டு மக்களோட மக்களாக வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக பழகி மனிதர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க. சிலு சிலுன்னு காற்று, இதமான சூழல், கொஞ்சம் மேகங்கள், முத்தமிடும் சாரல் என ரம்மியம் நிறைந்த இடமாக இந்த மேகமலை வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. உங்களுக்கு விடுமுறைன்னா நீங்கள் குடும்பத்தோடு போய் ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த இயற்கை நிறைந்த சுற்றுப்புற சூழல் தான் இந்த மேகமலை. எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வாங்க, ரசிச்சுட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.